இது போன்ற ஓர் நிகழ்வில் நாம் கூடுவோம் என்றோ ராகேஷை பற்றி சிந்திப்போம் என்று கனவில் கூட நாம் நினைத்திருக்க மாட்டோம். எது நடக்கக்கூடாதோ அது நடந்துவிட்டது. ராகேஷ் மறைந்து அவர் புகழை இன்றைக்கு பேசுவதற்கு இங்கே வந்து நிற்கின்றோம். ராகேஷ் தந்தை தாயினுடைய அன்பு பாசம் என்கின்ற மழையிலே நனைந்து வளர்ந்த பிள்ளை. அவர்கள் காட்டிய பாசத்திற்கும் நன்றிக்கும் இணையான பாசத்தையும் அன்பையும் அவரிடத்தை காட்டி அவருடைய சொல் வழி நடந்த அற்புதமான பிள்ளை. சகோதரி ராகவியினுடைய அன்பு தம்பி, தம்பி என்பதை விட ஒரு தோழனாக இருந்தவர். மாமன் மாரியனுடைய மனம் நிறைந்த மருமக பிள்ளை. இல்லத்திலே இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம் ஓர் செல்ல பிள்ளை. தன்னுடன் பயிலும் மாணவர்களுக்கு ஓர் தக்க தோழன். பள்ளி காலத்திலே ஆரம்பித்து கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கிற வரையிலே அவர் சேர்த்து வைத்திருக்கிற நட்பின் பட்டாளத்தை நம்மால் வியந்துதான் பார்க்க முடியும். நட்பு என்பதை வெறும் வார்த்தையாக மட்டுமல்லாமல், உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று அந்த நண்பர்களோடு அவருடைய துயரங்களிலும் அவருடைய சங்கடங்களிலும் பங்கெடுத்து கொண்ட ஒரு அற்புதமான பிள்ளை. அந்த ராகேஷ் மறைந்த பொழுது என்.ஆர். இளங்கோவை தேற்றுவதற்காக பலர் வந்தார்கள். அவர்கள் அவரிடத்திலே பேசுகிற பொழுது பல வியத்தகு உண்மைகளை நாங்கள் உணர்ந்தோம். என்.ஆர். இளங்கோ அவர்களோடு தொடர்பில் இருந்த கழகம் சார்ந்த கட்சிக்காரர்கள், தொழில் சார்ந்த கட்சிக்காரர்கள் அனைவரும் அவரோடு தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்பது வியத்தகு உண்மையாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால், இளங்கோ அலுவலகத்தில் இல்லாத நேரத்தில் ராகேஷ் அவருடைய பணியை மேற்கொண்டு வந்திருந்தவர்களோடெல்லாம் உரையாடி அவர்களை வியக்க வைத்திருக்கிறார். சில பேர் இளங்கோவை சந்திக்க முடியாமல் வீட்டுக்கு சென்று இளங்கோவுக்கு பதிவுகள் அனுப்பியிருக்கிறார்கள். உங்களை சந்திக்க முடியவில்லை, உங்களுடைய அற்புதமான பிள்ளையை நாங்கள் சந்தித்தோம், உங்களை விட மிக மேலான இடத்திற்கு வருவார் என்று அவர்கள் போட்ட பதிவுகளை இளங்கோயினோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ராகேஷ் என்கின்ற வார்த்தையே உற்சாகம் என்பதற்கு பொருளாக அமைந்தது. ராகேஷனுடைய உடல் மொழி, பேச்சு இரண்டுமே எப்பொழுதும் உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும். அவன் உடன்படித்த மாணவர்கள் அதை உணர்ந்திருப்பார்கள். என்றைக்கும் அவருடைய முகத்திலே நான் சோகத்தை பார்த்ததில்லை, என்றைக்கும் கடுகடுத்த முகம் கிடையாது. தந்தை தாயிடத்திலே காட்டிய அன்பிலே அளப்பரிய அன்பை காட்டிய நல்ல பையன். அந்த பையனை பற்றி தேநீர் கடையிலே இருக்கிறவரை, நடைபயிற்சி செல்கிறவர்கள், உடற்பயிற்சி கூடத்திலே இருந்தவர்கள் என்று யாரை பார்த்தாலும் அந்த பையனை பற்றி சொல்லுகிற ஒரே வார்த்தை, பெரிய இடத்து பிள்ளை போல் நடந்து கொள்ள மாட்டார், எல்லோரிடத்திலும் அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொள்கிற ஒரு அற்புதமான பிள்ளை என்று அவரை பற்றி ஒரே மரியாதை சொன்னார்கள். சரி, ராகேஷ் மறைந்து நமக்கு விட்டு சென்றிருக்கிற செய்தி என்ன என்று யோசித்து பார்த்தேன். இடி போன்ற செய்தி. இளங்கோ துவண்டு விட்டார், மீளாத்துயரில் ஆழ்ந்து விட்டார். அவரை மீட்க முடியுமா, மீண்டு வருவாரா என்ற கேள்வி ஆயிரம் ஆயிரமாய் அனைவர் மனத்திலும் நின்றது. அப்பொழுது நான் இருக்கிறேன், மீட்பேன் என்று ஆதரவு கரம் நீட்டி வந்தவர்தான் மேடையிலே அமர்ந்திருக்கும் தமிழக முதல்வர். ஆறுதல் சொல்வது மட்டுமல்ல, அவரை தட்டி கொடுத்து மீட்டு எழுப்பினார். அதற்கு உதாரணம்தான் ராகேஷ் மறைந்த 10 நாட்களுக்குள்ளாக தலைவர் காட்டிய கோடு எது என்று பற்றி கொண்டு இளங்கோ அவர்கள் மீண்டும் வருவேன் என்று ஓர் கட்டுரை எழுதினார். முரசலியிலே வந்தது. அது கழகத்தினிடையே பேசு பொருளாக மாறியது. இன்றைக்கு மேடையிலே முதல்வர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது, அவருடைய ஆழமான நட்பை காட்டுகிறது, அவர் தொண்டர்கள் மேல் கொண்டிருக்கின்ற பாசத்தை வெளிப்படுத்துகிறது. தானாக முன்வந்து மேடைக்கு வந்தார். ராகேஷ் படத்தை திறந்து வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் சொல்ல வருவது என்ன? தொண்டனே, உன்னுடைய குடும்பம் மட்டும் உனதல்ல, இந்த சமூகமும் உன்னுடையது. இளங்கோ போன்ற நீங்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய பணி நிறைய இருக்கிறது. உன்னை எதிர்நோக்கி பல படிகள் காத்து கிடக்கின்றன. உன்னை போன்றோரை நம்பி நான் இந்த கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன், மீண்டு வா இளங்கோ என்று சொல்லுவதற்காக இந்த மேடையிலே இருக்கிறார். அந்த செய்திதான் தம்பி ராகேஷ் நமக்கு விட்டு சென்றிருக்கிற செய்தி. அப்படிப்பட்ட ராகேஷ் இன்று நம்மோடு இல்லை. ஆனால் அவருடைய அன்பான நினைவுகள், மகிழ்வான சந்திப்புகள் என்பதை கைப்பிடித்து கரங்கோர்த்து நாம் முன்னெடுத்து செல்லுவோம். அவர் பெயரால் உருவாக்கி இருக்கிற இந்த ராகேஷ் ஃபவுண்டேஷன் வெற்றிகரமாக நடைபோட துணை நிற்போம். நன்றி, வணக்கம்.